கிறிஸ்துவின் குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து ஓர் புதிய உலகம் வெளிப்படுவதை நான் காண்கின்றேன் துரதிர்ஷ்டவசமாக இரண்டு விதமான காயங்கள் நமது உலகை சிதைக்கின்றன அலட்சிய போக்கு மற்றும் சுயநலம் இறை சேவகர் ஜூல்ஸ் ஜவாலியர் அவர்கள் அன்பு தேவ பிள்ளைகளே கல்வாரி இரக்கத்தின் ஊழியம் வழங்கும் கெச்சுமெனி குரலொளி செவிக்கு வேத விருந்து ஆன்மாவிற்கு அரும் மருந்தின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி இறை சேவகரும் தூய இருதய மறைபரப்பு சபையின் நிறுவனருமான அருட்பணி ஜூல்ஸ் செவாலியரின் நினைவு எம் சபையின் நிறுவனர் ஜூல்ஸ் சவாலியர் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி ரிச்சுலி என்ற சிறிய கிராமத்தில் பிரான்ஸ் நாட்டில் பிறந்தார் இவர் பிறந்தபோது பிரான்ஸ் நாட்டின் அரசியல் நிலவரத்தை தெரிந்து கொண்டால்தான் இவரை பற்றியும் எங்கள் சபையை பற்றியும் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பிரான்ஸ் நாட்டில் பல அரசியல்கள் எழுச்சி மற்றும் போர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு வரை நடந்தன ஓல்டயர் போன்ற மனிதர்கள் முதலானோர் மனித உரிமைகளை நிலைநாட்ட புயலென கிளம்பினர் இது பிரெஞ்சு புரட்சிக்கு வித்திட்டது ஆனால் குடியரசு கட்சி மன்னர்களது முடி ஆட்சியை நிரந்தரமாக அகற்றின இருப்பினும் மக்கள் அதிகார வர்க்கத்தினரை மட்டுமல்ல மதத்தையும் தாக்கத் தொடங்கினார்கள் புதிய பொருளாதார கொள்கை புதிய சிந்தனைக்கு வழிவகுத்தது அடக்குமுறை மன்னர்களிடமிருந்து சுதந்திரம் போன்றவைகள் கடவுள் என்று ஒருவர் தேவை இல்லை என்ற மனநிலையை மக்கள் மனதில் விதைத்தது பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆன்மீக வாழ்க்கையை முற்றிலுமாக மறந்து போயினர் தொழில்துறையில் புரட்சி வெடித்தது ஆனால் பணக்கார நடுத்தர வர்க்கத்திற்கு இது வழிவகுத்தது மக்களின் உரிமைகளுக்காக போராடத் தொடங்கிய தொழிலாளர்களின் வாழ்வு முற்றிலுமாய் ஒடுக்கப்பட்டது இந்த சூழ்நிலையில்தான் ஜூல்ஸ் செவாலியர் அவர்கள் பிறக்கின்றார் அவர் பிறந்ததும் அவரது தாயார் இவரை இயேசுவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவுக்கும் ஒப்பு கொடுத்தார் ஜூல்ஸ் செவாலியர் அவர்கள் சிறுவயது முதலே சுட்டி குழந்தையாக துள்ளித் திரிந்தார் ஆனால் அடிக்கடி கோபப்படுவார் இதை அவருடைய தாயார் அவ்வப்போது கண்டித்து வந்தார் ஒருமுறை அவருடைய தாயார் அவரை சந்தைக்கு அழைத்துச் சென்றார் அப்பொழுது அவர் யாரும் பார்க்காத போது ஒரு ஆப்பிள் பழத்தை திருடிவிட்டார் வீட்டிற்கு வந்தபோது இதை கண்ட தாயார் அவரை மிகவும் கடிந்து கொண்டு மீண்டும் சந்தைக்கு சென்று உரியவரிடம் அதை கொடுக்க சொல்லி அனுப்பி வைத்தார் ஜூல்ஸ் செவாலியர் அவர்களும் திரும்ப சென்று மன்னிப்பு கேட்டு அதை கடைக்காரரிடம் ஒப்படைத்தார் தனது பனிரெண்டாம் வயதில் நற்கருணை என்ற திருவருட்சாதனத்தை பெற்றவுடன் தான் குருவாக வேண்டும் என்ற தனது ஆசையை தனது பெற்றோர்களிடம் தெரிவித்தார் ஆனால் ஏழ்மையின் காரணத்தால் அவரை குருமடத்திற்கு அனுப்ப முடியாது என்று சொன்னார்கள் பிறகு அவர் காலணிகளை தயாரிப்பவரிடம் கூலிக்கு வேலை செய்ய ஆரம்பித்தார் அதனால் கிடைத்த வருமானத்தை அவர் சேமித்து வந்தார் தனது பதினேழாவது வயதில் அவர் குருமடத்தில் சேர்ந்தார் தனது குருமட பயிற்சியின் போது அவர் தனிமை மற்றும் பல இன்னல்களை சந்திக்க வேண்டி இருந்தது குருமட அதிபரின் அறிவுரைப்படி அவர் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு இயேசுவின் திரு இருதய பக்தியை வளர்த்து கொண்டார் இயேசுவே நீங்கள் எப்பொழுதும் என்னுடைய இதயத்திலும் நான் பணி செய்கின்ற என்னுடைய கரங்களிலும் இருக்க வேண்டும் என்று அடிக்கடி ஜெபித்து வந்தார் இயேசுவின் திரு இருதயத்தின் இறையியலை ஆழ்ந்து படிக்க ஆரம்பித்தார் தூய மார்கரெட் மேரிக்கு இருதய ஆண்டவர் அடிக்கடி காட்சி கொடுத்து வந்ததையும் அவர் விரும்பி படிக்க ஆரம்பித்தார் கிறிஸ்துவின் மனித அவதாரத்தின் கோட்பாடின் படிப்பினைகள் ஜூல்ஸ் செவாலியரின் இருதயத்திற்குள் நேராக நுழைந்தது இந்த கோட்பாடுகள் அவரின் இதயத்தை மேலும் மேலும் இயேசுவிடம் ஈர்த்தது தந்தையினுடைய இருதயத்திலிருந்து பிறந்த ஒரே மகன் கிறிஸ்து என்பதையும் அவரது மக்கள் மீது கொண்டிருந்த அன்பின் பிரகாசத்தையும் அவர் புரிந்து கொண்டார் மக்களை இயேசுவின் திரு இருதயத்திற்கு அருகில் கொண்டு வரவும் திரு இருதய பக்தியை பரப்பவும் இயேசுவின் திரு இருதயத்தின் மகா வீரர்கள் The நைட்ஸ் ஆஃப் தி சேக்ரட் ஹார்ட் என்ற குழுவை ஆரம்பித்தார் அதுவே பின் நாட்களில் இயேசுவின் திரு இருதய மறைபரப்பு சபையாக உருப்பெற்றது. பணக்கார வர்க்கண வர்க்கத்தினரின் அடக்குமுறைகள் தொழில் புரட்சி அரசியல் மாற்றங்கள் ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு ஆன்மீகத்தில் அலட்சிய போக்கு கடவுளே இல்லை என்று வாழும் மனநிலை போன்றவைகள் ஜூல்ஸ் செவாலியர் அவர்களை மிகவும் பாதித்தன இவை அனைத்திற்கும் ஒரே முடிவு இயேசுவின் திரு இருதய பக்தியை அன்பை பரப்புதல் என்பதை அவர் நன்றாக புரிந்து கொண்டார் எனவேதான் அவர் இயேசுவினுடைய குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து ஓர் புதிய ஒரு மாறுபட்ட உலகத்தை பார்த்தார் ஜூன் பதினான்காம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் எட்டாம் நாள் அன்னை மறையாள் அமல உற்பவி என்ற திருச்சபையின் கோட்பாட்டை அறிவிக்கின்ற நாளுக்கு எட்டு நாட்கள் முன்பதாகவே நவ நாட்கள் இருந்து பக்தி முயற்சிகளை மேற்கொண்டு அதே நாளன்று இயேசுவின் திரு இருதய மறைபரப்பு சபைக்கு அடிக்கல் நாட்டினார் இறை சேவகர் ஜோல் சவாலியர் அவர்கள் அன்று முதல் இன்று வரை ஆயிரக்கணக்கான குருக்களும் சகோதரர்களும் கன்னியர்களும் இயேசுவின் திரு இருதயத்தின் அன்பு எல்லா இடங்களிலும் அன்பு செய்யப்படுவதாக மே த சீக்ரெட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் பி லவ் எவ்ரிவேர் என்றதை விருது வாக்காக கொண்டு பல நாடுகளில் பணியாற்றி வருகின்றனர் இப்படியாக இறை பக்தியிலும் அன்பிலும் மக்கள் பணியிலும் தன்னை முழுவதுமாக கரைத்து கொண்ட ஜூல்ஸ் சவாலியர் அவர்கள் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு தனது எண்பத்தி மூன்றாவது வயதில் இறைவனடி சேர்ந்தார் அவர் உலகின் உன்னதமான அர்த்தத்தில் ஆத்மாக்களின் போதகராக இருந்தார் தந்தை அவர்கள் தனது படைப்புகளை அழிக்க முயன்றவர்களுக்கும் எதிராக ஒருபோதும் ஒரு சிறிய கசப்பு வார்த்தை கூட பேசியது இல்லை அவருடைய உண்மையான பங்கு மக்கள் அவருக்காக அழுது புலம்பினார்கள் மற்றும் அவரை புனிதராகவே கருதி அவரிடம் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் ஜூலை பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி பதினொன்று அன்று இறை சேவகர் என்று அறிவிக்கப்பட்டார் அருளாளர் பட்டத்திற்கும் புனிதர் பட்டத்திற்கும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இப்படிப்பட்ட உன்னத சபையில் நானும் ஒரு குரு என்பதை நினைத்து பெருமை அடைகின்றேன் இறை சேவகர் ஜூல்ஸ் ஜவாலியர் அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை ஒன்று வாழ்வில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அவற்றை பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டு இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்பு வேண்டும் இரண்டு இயேசுவின் திரு இருதய அன்பில் நிலைத்திருந்தால் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் மூன்று தூய இருதய அன்னையிடம் அவர் லேடி ஆஃப் த சேக்ரட் ஹார்ட் தனிப்பட்ட விசேஷ பக்தி கொண்டிருந்தால் அன்னை வழி இயேசுவிடம் நாம் சென்று சேரலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் இயேசுவின் இதயம் எல்லா இடங்களிலும் அன்பு செய்யப்படுவதாக இயேசுவுக்கு புகழ் மறிய வாழ்க நன்றி